பரசுராம ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்ப்போம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவதன் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கும். சங்கீதம் 103:11. சங்கீதம் 103:11. இங்கே என்ன சொல்லுகிறது? பூமிக்கு வானம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவதன் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கும். அதுலையா, இப்போ தேவனுடைய கிருபை எப்படி வருகிறது? பயப்படுவதன் மேல் வருகிறது. நம்ம அவருக்கு பயந்து நடக்கும்பொழுது, நம்முடைய வேலையில், நம்முடைய பிஸ்னஸில், நம்முடைய படிப்பில், நம்முடைய வாழ்க்கையில் யாராவது பார்க்குறாங்கன்றதுக்கு இல்லைங்கல்ல, கர்த்த நம்மை பார்க்குறாருன்னு சொல்லி பயந்து நம்ம நடக்கும் பொழுது, மனுஷனுக்காக இல்லை, நம்ம அமைச்சர் காரியத்துக்காக பயந்து நம்ம நடக்கும் பொழுது, அந்த பயத்திலே நாம் நடக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்த்து என்ன பண்ணுவாராம்? வானம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ, வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அவர் கிருபையை நமக்கு அளிக்கிறார். ஹலோ ஐயா, அப்போ அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறதாம். இந்த உலகத்தில் உனக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை, என்ன பாடல் இருந்தாலும் கர்த்தருக்காக நீ பயப்படும் போது அவருடைய கிருபை நடத்தும். அது மாத்திரமல்லாமல் வானபரியந்தம் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய கிருபை இருந்தால் தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆகையால் அந்த கிருபை, அந்த இரக்கம், ஆகையாலே அந்த இரக்கம், அந்த கிருபை நமக்கு தேவை. இன்றைக்கு ஜெபம் பண்ணுமா? கர்த்தாவே, உடைய கிருபை எனக்கு தேவை, உடைய கிருபை எனக்கு கொடுங்க, என்னுடைய குடும்பத்துக்கு கொடுங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படாதவர்கள் தான் ரட்சிக்கப்படணும். ஒருவேளை என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கெல்லாம் தேவனுடைய கிருபை தேவை. அந்த கிருபையை உங்களுக்கு கொடுப்பாராங்க. சோம்பணுமா? வேலையில், பிஸ்னஸில், இந்த கொரோனானால எதனால வேணால் ப்ராப்ளம் இருக்கலாம். அவனுடைய கிருபை இருந்தால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளலாம். சோம்பணுமா? சர்வலவர் இன்றைக்கு சமூகத்தில் பிள்ளைகளுக்காக நாங்கள் சிப்பிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்குவீராக. நம்முடைய கிருபை அவளை தொடர்ந்து நடத்துவதாக. அவளை போக்கிலும் வரலும், அவளுடைய பிள்ளைகள், அவளுடைய வீட்டில் மனைவி, புருஷன், தாய், தகப்பன், யார் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு கிருபையை கொடுப்பீராக. கிருபைகள் மேலே கிருபையை கொடுப்பேன்னு சொன்ன தேவன் அப்படியாக நீ தம்மை கிருபையை கொடுப்பீராக. முக்கியமாக அவர்கள் நீர் வருகையிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும்போது தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் மக்களோடு வாழ்ந்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய கிருபையை கொடுப்பீராங்க. இப்படி ஆளுக்குள்ளே ஒப்புடுக்கிறோம்ப்பா. ஒருக்கு வேண்டிய தேவை நீ சந்திப்பீராங்க. இப்படி கிருபை அவளோடு இருந்து எல்லாத்தையும் மேற்கொள்ளும்படி கிருபை செய்யட்டும். நீராண்டுகளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தாவே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.